வெல்கம் டு சாந்தாஸ் குக் ஸ்பாட். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரத்த பொரியல். ஆட்டோட ரத்தத்தை வந்து பொரியல் பண்ண போறோம். ஆட்டு ரத்தத்துல வந்து கூட்டு செய்யலாம், கடலை பருப்பு போட்டு. இன்னொன்று ரத்த பொரியல் பண்ணலாம். இது வந்து ரொம்ப எளிமையானது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆட்டோட ரத்தம் ஒரு பாதி வாங்கியிருக்கு. அது வந்து கை போட்டும் கரைச்சிக்கலாம். கை நான் வந்து இன்னைக்கு மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கேன். மிக்சியில் போட்டு அடிக்கும்போது கட்டி கட்டியே நிற்காது, கையில் போட்டு கரைக்கும்போது கட்டி கட்டியே நிற்கும். அதனால் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். ஒவ்வொரு சமயத்தில் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க, உப்பு போடாமல் இருப்பாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்குது. கடலெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் போல் கடலெண்ணெய் ஊற்றிக்குங்க. கருவேப்பிலை, கருவேப்பிலை பொரிஞ்சோன்னா இஞ்சி போட்டுக்குங்க, பொடி பொடியாக நறுக்குனது. பச்சை மிளகா, பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தாங்க, நல்லா இருக்கும். வேணால் உங்களுக்கு மசாலா ஐட்டம் சேர்த்தனா சேர்த்துக்கலாம். இங்கே கோயம்புத்தூரில் வந்து இப்படி தான், சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். பெரும்பாலானவங்க இப்படி தான் செய்வாங்க. காரக்குடி, தேவக்கோட்டை, மதுரை சைடு அவங்கெல்லாம் தான் கூட்டு வைப்பாங்க கடலைப்பருப்பு போட்டு. இங்கே கோயம்புத்தூர் வந்து இப்படி சிம்பிளாக தான் பண்ணுவாங்க. வெண்ணெய் தேங்காய் துருவிட்டு அது வேணால் மிக்சியில் போட்டு அடிக்கும் போது பட்டை கிராம் போட்டு அடித்து நம்ம போட்டால் அது கொஞ்சம் மணமாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி எதுவும் போடலை, வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி வதங்கினான்னு. ரத்தம் நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிக்சியில் போட்டு வந்தெடுத்து ஊற்றிடலாம். இப்போ நான் கொஞ்சம் எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா தண்ணி, அந்த தண்ணியோடு ஊற்றுனோம்னா இது என்ன ஆகும்னா, ரொம்ப நேரம் தண்ணியிலேயே இருக்கும், தண்ணி சுண்டுறக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். நான் அதனால் அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு ரத்தத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. உப்பு போடாமல் தான் வச்சுருக்காங்க. உப்பு போட்டாச்சு. மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வெறும் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க. அது வந்து ஹைலியே வச்சுக்கோங்க, சிம்ல வைக்காதீங்க. சீக்கிரம் சமைச்சிடலாம் இது. நீங்க அந்த தண்ணி ஊத்தி இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகறக்கு. இது பாருங்க நல்ல பொடி பொடியா வரும், அவ்வளோ உதிரி உதிரியா இருக்கும். அப்பவும் இதுலேயும் தண்ணி இருக்குது, பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா, கொதிச்சு கொதிச்சு. இந்த தண்ணியில் இதுவே போதுமா, போதும். அது ஊற்றுனீங்கன்னா இன்னும் லேட் ஆகும். ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணி சுத்தமாக வறண்டுருச்சுங்க. நல்லா ஒரு மூடி தேங்காய் துருவி போட்டிருக்கு. ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். சூட்டோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ.